இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இருவர் நமக்கு இருவரில் ரொம்ப ஆவலோட எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் மாறனோட என்ட்ரி. அது கரெக்டாக பில்டப்பும் ஆரம்பத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் எடுத்தோன்னே வந்து இந்த வீட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்து எல்லாம் அழுததுக்கப்புறம் வடிவு திட்டினதுக்கப்புறமா எல்லோரும் இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வெளில வந்து நாச்சியார் வந்து மாயன்ட்ட சொல்கிறாங்க. மாயன் ஏன் இன்னும் ரெண்டு மூணு நாள் ரெண்டு போகலாமே அப்படின்றதுக்கு, ரெண்டு மூணு நாள்லாம் இரண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து அந்த சைடு மாசாணியை பார்த்துட்டு பிச்சை எடுத்து நம்மகிட்ட வாங்கினவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஏன் ரெண்டு மூணு நாள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேட்க, என்ன பேச்செல்லாம் ஒரு சைஸாக இருக்குது, முதல்ல கிளம்புற வழியை பாருங்கடான்னு அவர் கத்திட்டாரு. உடனே இவர் போய் சரி ஓகே நம்ம வாடகை வீடு பேசியாச்சு அங்கே போயிடலாம் அப்படின்னு கத்திட்டு போய் அந்த வீட்டு சாவி வாங்கிக்கலாமா அப்படின்னா, என்ன சொந்த வீட்டுக்கு அப்புறம் வாடகை வீட்டு தானே போகிறோம், அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து 1.5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கேட்குறான், எங்கே இருக்குது நம்மகிட்ட அட்வான்ஸு அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஐயோ சரி வாங்க நேரிலே போய் பேசிப்பான் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயரை வர வச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஐயரை போட்டு அந்த கலாய் கலாய்க்கிறாங்க. நல்ல நேரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வேலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பீங்களா அப்படின்னு, நல்ல நேரத்தை கேட்குறதாகட்டும், முதல்ல எதுனா ஐயர் வருவான் அவங்க முதல்ல சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் இந்த உள்ளார வந்ததுக்கப்புறம் வந்து சம்பாதாயத்தையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுன்னு ஏகப்பட்ட இடத்துல கிண்டல்லாம் பண்ணிருந்தாங்க. ஸோ முதல்ல உள்ளார வந்ததுக்கப்புறமா அவர் வராரு, அவர் வீடை ஃபுல்லாக இதெல்லாம் அங்கே பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணும் போதே வந்து இவங்கள பார்த்து இவங்களாம் வேறு வீட்டுக்காரங்க, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. நாங்களும் சொந்தக்காரங்க தானே, காயத்ரி சொன்னதுக்கு எந்த முயற்சி சொந்தங்கிறீங்க, முதல்ல வெளில போங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஃபோட்டோ யார் உங்கள் தோப்பனாரான ராஜரத்ன ஃபோட்டோவை கேட்டதுக்கு, அது யார் ஃபோட்டோன்னே தெரியல, அது முதல்ல வெளில எடுத்து போகணுன்ட்டாங்க. இவங்களும் பாவமாக புலம்பிக்கிட்டே வந்து இவங்க எல்லாருமே எல்லா ஃபோட்டோவும் எடுத்து போயிடறாங்க. நான் முறைச்சிட்டே ஒரு மாதிரி வெறுப்பாக போகிறாங்க, இது எங்கள் சொத்து எங்கள் வீடு எங்களுது தான் அப்படினது, அதெல்லாம் எல்லாம் எழுதி கொடுத்தீங்கல்ல கிளம்புங்க முதல்ல வெளிலன்ட்டாங்க வடிவு. ஸோ உடனே சரண்யா ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் காயத்ரி நான் சேர் எல்லாரும் இந்த பெட்டி படுக்கிறேன்னு தீட்டு வெளில போயிடுறாங்க. ஐஸ்வர்யா இன்னும் ஒரு பெட்டி இருக்குன்னு சொன்னதுக்கு ஜலம் தெளிச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்களே தூக்கி போட்டு போடுவாங்க அப்படின்னு ஒன்று வடிவு ஒன்று தூக்கி போடுறாங்க. பெட்டியை தூக்கி போட்டு கிளம்புங்க, ஓரமாக நிலுங்க அந்த பக்கமாக, மூஞ்சிக்கு நேரம் நிற்காதீங்க அப்படின்ட்டு இவங்க அவ்வளோ பேச்சு பேசி கடைசியாக ரிபனை கட் பண்ணோன்னே 30 கோடி தேவர்கள் சாட்சியாக வந்து அப்படியே இந்த குடும்பத்தோட ஆக்சுவல் இந்த வீட்டோட ஆக்சுவல் வாரிசு உள்ளார வரதுக்கு வந்து அனுகூலமாக எல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுங்கிறாங்க. கட் பண்ண கத்திரிக்கோளை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளார கார் வருது. யார் ராது அப்படின்னு பார்த்தா அப்போ தான் மாறன் என்ட்ரி, வாத்தி ரைடு பாட்டெல்லாம் போட்டு வந்து என்ட்ரி ஆகிறாரு. சாரதா தான் அவங்க அம்மாவோட பேர், அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க என்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. இதுக்கு அவங்க பேசினாதான் தெரியும் அவங்க என்ன மோடில் வராங்க, அவங்க முதல்ல நாச்சியாரை ஏற்றுப்பாங்களா, நாச்சியாரோட குழந்தைங்க மாயன்லாம் ஏற்றுப்பாங்களா இல்லையான்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே இந்த மூணு பேருமே எல்லாரும் ஷாக்காகி நிற்கிறாங்க. ஏமா அண்ணன் கோட்டு போட்டிருக்கு, ஏமா அண்ணன் இப்படி இருக்காருன்னு கேட்டதுக்கு இவங்க மாயன் இல்லை மாறன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அந்த சைடு வடிவுக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. உடனே வந்து இவங்க இருக்கு 25 வருஷம் முன்னாடி போனவங்க இப்போ திருப்பி வராங்கன்னு அவங்களும் ஷாக்காக வராங்க. கரெக்டாக இவர் வந்த உடனே வந்து என்ன மாறி வேஷமானு கேட்டால், இல்லை அது மாறன் வேஷம் அப்படின்னு ஒரு சூப்பர் டைலாக் பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறமா வந்து இவர் ஒன்று நான் அப்படி ஒழுங்காக கிளம்பி ஓடி போயிடு அப்படிங்கிறார் இவர். இல்லை இது என் வீடு, இது என் வீடு அம்மா வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே 3 எண்ணு அதுக்குள்ளே ஓடி போயிடு, நீ கொலை பண்ண வேணான்னு பார்க்குறேன் நல்ல நாள் அதுவுமா அப்படின்னு மாசாணி மிரட்டுறாரு. அப்படின்னா இவர் அமைதியாக என்னை பார்த்துட்டு ஏதோ என்ன கவுண்ட் பண்ணுறேன் நீங்கள் தெரியாதா, நான் கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது இவங்க எல்லோரும் ஷாக்காக வராங்க. ஏன் சரண்யாவே வந்து இப்போ இந்த தடவை கொஞ்சம் ஷாக்காக பார்க்குறாங்க. மாயன்னா கொஞ்சம் லோக்கலாக நினச்சாங்க, இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேச தெரிஞ்ச ஒரு ஆளாக வந்தோன்னே ஆண் வாயை திறந்து அவங்களும் லைட்டாக பார்க்குறாங்க. ஆனால் காயத்ரி ஐஸ்வர்யாவும் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க, நாச்சியாரும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுது, இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு, இந்த முத்துராசு கொலை விளக்கு சொதப்பலுக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.